முதலாவது கர்த்தர் நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுப்பான்றதுக்கான அந்த கான்ஃபிடன்ட் எப்படி வரும்? நீங்களும் நானும் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிற அனுக்கிரக அல்லது கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். ரெண்டாவது, நம்ம ஜெபத்து கர்த்தர் கேட்கிறான்றதுக்கு ரெண்டாவது காரியம், அன்பானுள்ள அந்த உறுதி, அந்த நம்பிக்கை நமக்கு எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஜெபங்களை வல்லமையுள்ளதாக்குகிற ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆகவே நம்முடைய ஜெபங்களுக்கு நிச்சயமாகவே பதில் வரும். ஒரு அலிலியா சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக ஒரு அலிலியா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 7:25 விதமாய் சொல்லுகிறது, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்வதற்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய். என்ன சொல்றாரு எபிரேயர் ஆக்கியான்? நமக்காக பிதாவினிடத்தில் பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து வேண்டுதல் செய்கிறான் என்று சொல்லி சொல்கிறார். பாருங்க, இந்த ஆசாரியனுக்கும் தீர்க்கதரிசிக்கு என்ன வித்தியாசம் தெரியுங்களா? என்ன பாருங்க, ஆசாரியனுக்கும் தீர்க்கதரிசிக்கு என்ன வித்தியாசம் தெரியுங்களா? ஜனங்களுக்காக அன்பானவர்களே, ஒரு ஆசாரியன் தேவனிடத்தில் பரந்து பேசுவான். இன்னொரு வார்த்தை சொல்லப்போனா, ஆசாரியன் ஜனங்களுக்கு, அதாவது ஜனங்க ஆசாரனை பார்க்கும்போது ஆசாரனுடைய முதுகை தான் பார்ப்பாங்க. முகம் வந்து ஆசாரனுக்கு எங்கே இருக்கும்னா, தேவனுடைய நோக்கி இருக்கும். ஆமென். ஆனால் ஒரு தீர்க்கதரிசி எப்படின்னா, தேவனுக்காக ஜனங்களிடத்தில் பேசுகிறவராக இருக்கிறார். என் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்முடைய தீர்க்கதரிசியாகவும் நம்முடைய ஆசாரியராகவும் இருக்கிறார். ஆகவே தான் காணிக்க கொண்டு வந்து கொடுத்த போது வெள்ளைப்போலம் தூபவர்க்கம் பொன்னியும் கொடுத்தாங்க. இது எதற்கு அடையாளம்? வெள்ளைப்போலம் எதற்கு அடையாளம் என்று சொன்னால், அவர் நம்முடைய தீர்க்கதரிசி என்பதற்கு அடையாளம். தூபவர்க்கம் எதற்கு அடையாளம் என்றால், அவர் நம்முடைய ஆசாரியர் என்பதற்கு அடையாளம். பொன் எதற்கு அடையாளம்னா, அவர் நம்முடைய ராஜாவாக இருக்கிறார்னு அடையாளம். நான் சொல்கிறேன், இயேசு நமக்கு தீர்க்கதரிசியாகவும் இருக்கிறாரு, ஆசாரனாகவும் இருக்கிறார். இன்னொரு வார்த்தையில் சொல்லப்போனால், தேவனிடத்திலிருந்து காரியங்களை பெற்றுக்கொள்ள கொடுக்கிற தீர்க்கதரிசியாகவும், நம்மிடத்தில் இருக்கிற காரியங்களை தேவனிடத்தில் சேர்க்கிற ஆசாரியராகவும் இருக்கிறார். ஒரு அலிலியா சொல்ல மாட்டீங்களா? ஆமேன், ஆமேன், ஸ்தோத்திரம். இது டூ வே மாதிரி பாருங்க. அவர்கிட்டருந்து நம்மகிட்ட காரியங்களை கொடுக்கிறாரு, நம்மகிட்ட இருந்து தேவனிடத்தில் காரியங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். தீர்க்கதரிசியாகவும் ஆசாரியனாகவும் அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார். இங்கே ஒரு ஆசாரியை நாம் பார்க்கிறோம். என்னன்னு, அவர் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிற. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இந்த வசனத்தை படிச்சுட்டு எப்போ பாரு இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது வாசத்தில் உட்காந்து பரிதாப முகத்தோடு கூட, ஏங்க அப்படி தானே, பரிதாப முகத்தோடு கூட, ஆண்டவரே இவனை பாருங்க, கர்த்தாவே மனோவாவை பாருங்க, அவன் மேலே கொஞ்சம் கிருபியாருங்க, கொஞ்சம் அவன் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சிருங்க, ஆண்டவரே அப்படியே கொஞ்சம் சிமியோனை பாருங்க, அப்படியே கொஞ்சம் ரூபணியும் அவன் விட்டுறாதீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தர் மேலேயும் இயேசு கிறிஸ்து பிதா கிட்ட என்ன செய்கிறாரு, ஹலோ பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்படி தான் நினைக்கிறோம். அவர் பக்கத்தில் உட்காந்து கெஞ்சின்னு இருக்கிறார், இவரும் கொஞ்சம் கோபமாக உட்காந்துன்னு, ஏதோ நீ சொல்கிறேன்னு விடுறேன்ப்பா, இல்லை நீ சொல்கிறேன்னு நான் ஏதோ செய்கிறேன், இல்லை நான் இவனுங்களெல்லாம் செய்யவே மாட்டேன், இவன் எவ்வளோ பெரிய மோசமான பாவி தெரியுமா அப்படின்னு பிதா வந்து இருக்கிற மாதிரியும். ஏங்க நீங்கள் சொல்லுங்கள், அப்படிப்பட்ட ஒரு கற்பனையில் தான் நம்ம வாழ்கிறோம். இயேசு பிதாவின் வலது, நீங்கள் அப்படியே பிதாவையும் குமாரனையும் கற்பனை பண்ணுங்கன்னு உங்களை சொல்கிறேன். எப்படி கற்பனை பண்ணுவீங்க? ஒரு பெரிய வெள்ளத்தாடிக்காரர் பிதா, அவர் ரொம்ப கோபத்தில் உட்காண்டிருக்கிறாரு, கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்குது. பக்கத்தில் இயேசு கிறிஸ்து, அவருக்கு கருப்பு தாடி, ஹலோ, அவர் பக்கத்தில் உட்காந்துன்னு ரொம்ப பரிதாப முகத்தோடு கூட, ஏன்னா 33 வயசுலேயே போயிட்டார் இல்லையா, கருப்பாக தானே இருந்திருக்கோம், அவர் கொஞ்சம் பரிதாப முகத்தோடு கூட பிதாவின் வலது பாச உட்காந்து கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் இரக்கம் பாராட்டுங்க, அமுல் சிஸ்டர் கொஞ்சம் இரக்கம் பாராட்டுங்க, அருணுக்கு கொஞ்சம் இரக்கம் பாராட்டுங்க, ஜானுக்கு கொஞ்சம் இரக்கம் பாராட்டுங்கன்னு கடவுள் வந்து இயேசு வந்து பிதா கிட்ட அப்படியே பரிந்து பேசிட்டு இருக்கிறதா நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது இல்லைங்க. நமக்காக வேண்டுதல் செய்கிறாருன்னா அந்த அர்த்தம், அதனுடைய சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? என் அன்பானவளே, நம்முடைய ஜபங்களை சிறந்த ஜபங்களாக மாற்றுகிறார். கைகளை உயர்த்தி ஒரு அழிலியா சொல்ல மாட்டீங்களா? நம்முடைய ஜபங்களை சிறந்த ஜபங்களாக மாற்றுகிறார். பிதாவுக்கிட்ட வந்து இயேசு எப்பவுமே கெஞ்சணும் அவசியம் கிடையாது. ஏன்னா இவர் கேட்டால் அவர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதே கிடையாது. ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? எப்படி சொல்கிறீங்க? யோவான் 11:41 சொல்கிறது, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியாலும் ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னும் ஜபமே பண்ணல, ஆனால் என்னன்றாரு, செவி கொடுத்தபடியால். என் அன்பானுடைய, ஒரே ஒரு இடத்துல மட்டும்தாங்க பிதா நோன்னார். அது என்ன? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும்னார். அந்த ஒரு இடத்துல மட்டும் பிதா நோனார். ஏன்னா பிதாவை விட்டு பிரிகிற அந்த சூழ்நிலையில இயேசுவால ஏற்றுக்கொள்ள முடியும். நமக்காக 1000 சிலுவைகளை அவர் ஏற்றுக்கொள்வதற்கு இயேசு தயாராக இருந்தார். ஆனால் பிதாவை விட்டு பிரிவதற்கு ஒரே ஒரு நொடி கூட அவர் தயாராக இல்லை. அவர் சொல்றாரு, இந்த பாத்திரம், அதாவது பிதாவை விட்டு பிரிகிற அந்த பாத்திரம், அது நீங்க கூடுமானால் நீங்கட்டும்னாரு பிதா. அது ஒன்னே ஒன்றுத்துக்கு மட்டும்தான் நோ சொன்னார். இதுவரைக்கும்
பிதா நோ சொன்னதே இல்லை இயேசுவுக்கு. ஏனென்றால் அவர் எதை கேட்டாலும் பிதாவின் சித்தப்படி கேட்கிறவராக இருக்கிறார். அவருடைய ஜபங்களுக்கு அவர் எஸ் தான் சொல்றார். கைகளை வைத்து ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். என் அன்பானவர்களே, இப்ப நான் சொல்றேன், எப்பவுமே அவருடைய ஜபத்துக்கு எஸ்ன்னு பதில் கொடுக்கிறாரு. ஆகவே அவர் ஏதோ நமக்காக கெஞ்சின்னு அப்படி கிடையாது. பாருங்க, நமக்காக பரிந்து பேசுகிறார் என்கிறதுடைய அர்த்தம், சரியான அர்த்தம் என்னவென்றால் நம்முடைய ஜபங்களை சிறந்த ஜபங்களாக அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஒரு பழைய ஏற்பாட்டில் ஒரு அருமையான படம் ஒன்று அதுக்கு சொல்லப்பட்டிருக்கு. லேவியரா 1 அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 14-ம் வசனத்திலிருந்து 17-ம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, வேதவசனம் சொல்லுகிறது, ஒருவன் கர்த்தருக்கென்று பலி செலுத்த வந்தால், அவன் ஒருவேளை புறா குஞ்சை அல்லது காட்டுப்புறாவியை கொண்டு வந்து கர்த்தருக்குன்னு பறவைகளில் கொண்டு வந்து பலி செலுத்துறாருன்னு வச்சுங்களேன், அவர் என்ன பண்ணுவார், கொண்டு வந்து புறாவை கொடுத்துருவார். ஆசாரி என்ன செய்வார்னு சொன்னால் அந்த புறாவனுடைய சிறைகளெல்லாம் பிச்சு போடுவார், அதை வந்து தன்னுடைய தலையை கிள்ளுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புறாவை கிளீன் பண்ணுவார். கவனிங்க, அந்த புறாவை என்ன செய்வார், கிளீன் பண்ணுவார். அதுக்குள்ளே இருக்கிறதான இறப்பையை வேதவசனம் சொல்கிறது அதன் மனத்தோடு கூட எடுத்து போட்டு அதை கிளீன் பண்ணி அதற்கு பிறகு தேவனுக்கு முன்பாக அதை பலி செலுத்துவார். தேவன் அதை சுகந்த வாசனையாக நுகர்ந்து கொள்வார். எல்லாம் நீங்கள் கவனிக்கணும், புறாவை கொண்டு வர்றது ஒரு சராசரி இஸ்ரவேலனுடைய வேலை, அந்த புறாவை தேவனுக்கு உகந்த சுகந்த வாசனையாக மாற்றுறது யாருடைய வேலை, ஒரு ஆசாரியனுடைய வேலை. என் அன்பானவளே, அந்த பறவை நம்முடைய ஜபத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. நீங்களும் நானும் ஜபத்தை அனுப்புகிறோம், அந்த ஜபமானது பறவையை போல எங்க போகுது தெரியுங்களா, பிதா கிட்ட போல, இயேசு கிறிஸ்து கிட்ட போகுது. அதனாலதான் நாம் ஜபிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம். என்ன ஆமேனே காணோம், இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறதுனா என்ன, இயேசு நாமத்தில் ஜபம் பண்ணுறது என்ன, அதுவும் இல்ல பிரதர், முடிக்கும் போது சொல்ற வார்த்தை பிரதர், இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவின் அப்படி சொன்னாதான் பிரதர். ஆமா, கடைசியா நம்ம சரியா முடிச்சிருக்கிறோம் அர்த்தம். நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்க, அப்போஸ்தலர்களோ அல்லது புதிய ஏற்பாட்டு சபையோ இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணதை நீங்கள் வாசிக்கவே முடியாது. முடியுமா, நிறைய பைபிள் தெரிஞ்சவங்களாம் அங்கே இருக்கிறீங்க, அப்படி எதனா ஒரு வசனம் இருக்குதா, கிடையாது. இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறதுனா என்னென்னா, கடைசியாக ஒரு இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோன்ற வார்த்தையை சொல்லி ஜபிக்கிறது அல்ல. இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம்னா நம்ம ஜபமே இயேசு கிறிஸ்துக்கிட்ட தான் போகுது. ஒரு ஆனால் நம்ம ஜபிக்கிறது பிதாவை நோக்கி ஜபிக்கிறோம், எப்படி ஜபி பண்ணுறதெல்லாம் கற்றுக் கொடுப்போம். ஆனால் போகிற ஜபம் எங்கே போகுதுன்னா, நல்லா கவனிங்க, இயேசுவின் மூலமாக தான் பிதா கிட்டே போகுது. ஒரு ஆமியனை காணுமே. இப்போ நம்ம ஜபத்தை முதல்ல வாங்குறவர் யாருன்னா இயேசு. அந்த பறவையை அன்பானவர்களே ஒரு பிரதான ஆசாரியன்ட்டு அல்லது ஆசாரியன்ட்டு கொண்டு வருவாங்க. ஆசாரியன் தான் அதை தேவனுக்கு உகந்த சுகந்த சுகந்த பலியாக மாற்றுவார். இயேசு கிறிஸ்து கூட நம்முடைய ஜபங்களை பெற்றுக்கொள்கிறார். நம்ம ஜபங்களை பெற்றுக்கொண்டவர் என்ன செய்கிறார் தெரியுங்களா, எப்படி அந்த ஆசாரியன் அதில் இருக்கிறதான இறைப்பையை அந்த மனத்தெல்லாம் எடுத்து வெளியே போட்டு அதற்கு பிறகு அந்த புறாவை சுத்திகரித்து தேவனுக்கு முன்பாக சுகந்த வாசனையாக மாத்திர, அதுபோல நம்முடைய ஜபங்களை இயேசு பெற்றுக்கொண்ட பிறகு பிதாவுக்கு பிடிக்காத சில விஷயம்லாம் அந்த ஜபத்தில் இருக்கிறத அவர் பார்க்குறாரு. என்ன செய்கிறாரு, அதெல்லாம் முதல்ல நீக்கிறார். ஒரு ஆமையனை காணுமே. டைரக்டாக அவர்கிட்ட போச்சுன்னா அந்த ஜபங்கள் நிறைய நேரங்களில் ரிஜெக்ட் பண்ணப்படுறோம். அதனால தான் இவர் என்ன பண்ணார், அதை வாங்கி சரி பண்ணுறார். எப்படிங்க, பிதாவுக்கு பிடிக்காத ஜபம் இருக்கு. ஆமாம், சில நேரங்களில் நம்ம ஜபிக்கும் பொழுது எப்படி ஜபிக்கிறோன்னா, சில நேரங்களில் தேவனுக்கு புகழ்ச்சியாக நம்ம சில காரியங்களை கேட்கறதில்ல, நம்ம விருப்பம் நமக்கு புகழ்ச்சி தரக்கூடிய சில காரியங்களை ஆண்டவர்கிட்ட கேட்கறோம். அது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது இல்லை, தேவனுக்கு சித்தமில்லாத நம்முடைய ஜபங்களில் கேட்கிறோம். உண்மன்றவங்கள்லாம் ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள். ஏங்க கவனிங்க, தேவனுக்கு சித்தம் இல்லாதெல்லாம் நம்ம ஜபங்களில் கேட்குறோங்க. கோபம் வந்துச்சுன்னா நம்ம ஜபம் வேறு மாதிரி இருக்குது. ஆண்டவரே அவன் காலை உடையும் கையை உடையும்லாம் ஜபிக்கிறோம் இல்லையா, அப்படிலாம் ஜபிக்கிறோமா இல்லையா. கோபம் வந்தவுடனே இன்னும் சில நேரங்களில் நமக்கு ஆத்திரத்தை அடக்க முடியலன்னா இப்படி ஜபிக்கிறோம். ஒன்று ரட்சியம் இல்லைன்னா பட்சியும், ஒன்று அவன் ரட்சிக்கப்பட்டோம் இல்லைன்னா என்ன ஆகட்டும், நெருப்பு விழுந்து எரிஞ்சு ஒன்றும் இல்லாமல் போயிட்டோம் அப்படின்றோம். ஒன்று அவன் மறுபடியும் பறக்கணும் இல்லைன்னா பறக்காதபடிக்கு செத்து போயிடணும் அப்படின்னு ஜபிக்கிறோம். இப்படி பல்வேறு விதங்களில் நம்முடைய ஜபங்கள் நாம் இருக்கிறது. நம்முடைய சுய மகிமைக்காக சில நேரங்களே நாம் ஜபிக்கிறோம், தேவ சித்தத்துக்கு விரோதமான சில காரியங்களை நாம் ஜபத்தில் வைக்கிறோம். இப்படி எல்லாம் நாம் ஜபம் பண்ணுறோம், இதெல்லாம் பிதா கிட்ட போச்சுன்னா என்ன ஆகும் தெரியுங்களா, ஹலோ, அவர் உடனே நோன்னு சொல்லிடுவார். ஆகையினால தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அதை வாங்கி அதில் சரியில்லாதெல்லாம் சரி பண்ணி
அதுல அன்பானவர்களே எதெல்லாம் சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்து நமக்காக பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஜெபம் பண்ணும்போது அப்ப பாஸ்டர் எப்படி கரெக்டா ஜெபிக்கிறது? பாஸ்டர் எத்தனை பேருக்கு அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்குது, எப்படி பாஸ்டர் கரெக்டா ஜெபிக்கிறது? கரெக்டா அதாவது பர்ஃபெக்டா நான் ஜெபம் பண்றது எப்படி பாஸ்டர்? நான் ஜெபம்னா கரெக்டா பதில் வந்துடணும். பர்ஃபெக்டா நான் ஜெபிக்கிறது எப்படி பாஸ்டர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது எனக்கே தெரியாது, நம்மள யாருக்குமே தெரியாது. பாருங்க, நாம் நீங்கன்னு இல்லை, உலகத்தில் யாருக்குமே அது தெரியாது. என்னங்க அப்படி சொல்றீங்க? ஆமாங்க, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள அறியாது இருக்கிறபடியினால். என்ன சொல்லுங்க சத்தமா? நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள அறியாது இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமிச்சோடு கூட நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டி யாருக்குமே தெரியாதுங்க. பாருங்க, அப்போஸ்தலர்களே ஒத்துக்கிறாங்க, நாம் அவங்களுக்கே தெரியல. ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்கன்னு சொன்னா இவர் உடனே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படி ஒரு வார்த்தை சொல் ஜபத்தை அவர் சொல்லிட்டு சொல்லிட்டாரு. திருப்பி திருப்பி அதே சொல்லியிருந்தாங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கை வாசித்து பாருங்க, அவங்க திருப்பி திருப்பி பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை சொல்லியிருந்தாங்களா? கிடையாது. அது வந்து மாடல் பிரேயர். அதை நம்ம விரிவாக வருகிற நாட்களில் சிந்திக்க போகிறோம். ஸோ அது ஒரு மாடல் பிரேயர், எப்படி ஜபிக்கணுன்றது ஒரு மாடல் காண்பிச்சிருக்கிறாரு. இருக்கிறீங்களா? ஸோ அன்பான கத்துடைய பிள்ளைகளே, நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் ஜெபிக்கும் பொழுது விருப்பப்படுறதை கேளுங்க, தப்பு கிடையாது. இதை கேட்டால் கத்தர் கோவம் வந்துடும், அதை கேட்டால் கத்தருக்கு பிடிக்காதா, இதை கேட்டால் பர்ஃபெக்டாக கடவுளுக்கு பிடிக்கும் அப்படிலாம் நீங்கள் முடிவு பண்ணி நீங்கள் கேட்காதீங்க. நீங்கள் என்ன யோசிக்கலாம் கேட்டுருங்க, எது சரி எது தவறுன்றதை இயேசுவானவர் முடிவு பண்ணி நமக்காக பிதா கிட்ட பேசுவார். எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கூடாது, எப்படி கரெக்டாக ஜெபிக்கிறதுன்னு யோசித்து ஜெபிக்கக்கூடாது. நீங்கள் ஒருவேளை தூய தமிழில் ஜெபிக்கலாம், சிறந்த தமிழில் ஜெபிக்கலாம், உங்களை சுற்றியிருக்கலாம், கை தட்டி பாராட்டலாம், என்ன அருமையாக ஜெபம் பண்ணாருன்னு. பல நேரங்கள் அந்த ஜெபங்கள்லாம் நம்ம கூரையை கூட தாண்டறது இல்லை, அது அப்படியே எங்கே ஆகிடு திரும்புது, நம்ம மடிக்கே திரும்புது. ஸோ கர்த்தருக்கு வந்து நீங்கள் வார்த்தை ஜாலங்கள் அதில் முக்கியம். நம்ம வார்த்தை ஜாலங்களில் ஜபிக்கிறீங்களா? ஜப நேரங்களில் தான் சில பேர் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை சிலரெல்லாம் போட்டு தாக்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? பிரசங்கத்தில் சில பேரை போடுவாங்க, எந்தெந்த விசுவாசி கீழ்ப்படியில், எந்தெந்த விசுவாசி தசமாக கொடுக்கல, எந்தெந்த விசுவாசி காணிக்க சரியாக கொடுக்க மாட்டதெல்லாம் மனசில் வச்சுன்னு பிரசங்கத்தில் போட்டு தாக்குவாங்க இல்லையா? அந்த மாதிரி இப்போ பிரசங்கம் பண்ண முடியாதவங்களாம் என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்கிற விசுவாசி எப்படி தாக்குறது, ஜபம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்போ போடுவாங்க. அந்த ஆயாக்காரனையும் பரிசேனையும் பாருங்கள், நானும் போல் இல்லாண்டவர் என்ன மாதிரி, அது இது வந்து இவரை காட்டுறது ஜபம். அது அவரை போல இல்லைன்னும் போது நான் யாருன்னு பாருங்கள் முதல்ல அப்படின்ற மாதிரி ஜபம். இவன் எத்தனை முறை உபவாசிக்கிறான், இவன் எத்தனை முறை சர்ச்சுக்கு வர்றான், எத்தனை முறை காணிக்கு கொடுக்குறான்னு கத்திரிக்கு தெரியாதா? கத்திரிக்கு நான் வாரந்தோறும் இவ்வளவு தரம் உபவாசிக்கிறேன், நான் இதில் காணி கொடுக்குறேன், ஏங்க கத்திரிக்கு தெரியுமா தெரியாது அதெல்லாம்? இப்போ எதுக்கு சொல்கிறாரு இவர்? கத்திரிக்கு தெரியணும்னு இல்லை, பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்கணும்னு சொல்கிறது. அது என் அன்பானவர்களே, சிலர் பாருங்கள் பெருமைக்கு சொல்ல பிரதர், பெருமைக்கு சொல்ல பிரதர் அப்படின்னே பெருமைக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன பெருமைக்காக சொல்லுவதா? கத்தருடைய மகிமைக்காக சொல்கிற பிரதாருன்னு வாங்க. ஆனால் அங்கே கத்தர் உங்க மகிமைப்படவே மாட்டார், எல்லாம் இவங்க இவங்க இவங்களுடைய பெருமை தான் இருக்கும் அங்கே. ஹலோ, நான் சொன்னால் பெருமை நினச்சிக்குவீங்க, அப்போ சொல்லாமல் இருங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்க? சொல்லிடுவாங்க, சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இப்படி சொன்னால் நான் பெருமையாக பேசுகிறேன்னு நினச்சிக்குவீங்க, பெருமையாக தான் பேசிக்கிறீங்க. ஸோ நம்முடைய ஜெபங்கள் குறை உள்ளது, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள அறியாத இருக்கிறோம். ஆனால் இயேசு என்ன செய்கிறார் தெரியுமா? நம்ம ஜெபங்களை சிறந்த ஜெபங்களாக மாற்றுகிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. என் அன்பானுடைய, ஆகவே நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் ஜெபிக்கும் பொழுது முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும், நான் அனுக்கிரக காலத்தில் இருக்கிறேன், என் ஜெபத்தை அவர் கேட்பார். ரெண்டாவது, நான் ஜபம் பண்ணனா எனக்காக பிதாவினிடத்தில் என் ஜபங்களை சிறந்த ஜபங்களாக மாற்றுகிற ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார்,
அவர் என் ஜபங்களை சிறந்த ஜபங்களாக மாற்றுவார்.